வெல்கம் டு ஹாப்பி கலெக்ஷன். நான் உங்கள் நிவேதா விஜயகுமார். உங்கள் பிளெஸிங்ஸ் எனக்கு எப்பயுமே தேவை. நான் ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நானும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி பேச போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டை பார்ப்போம். அடுத்து வர சட்டமன்ற தேர்தல் 2021 மே மாதம் நடக்க போகுது. நம்ம தமிழ்நாட்டிலேயே மொத்தம் 234 தொகுதிகள் இருக்குது. இப்போது ஒரு கட்சி ஆட்சி அமைக்கணும்னா மொத்தம் 118 தொகுதியில் ஜெயிச்சிருக்கணும். லாஸ்ட் நடந்த எலெக்ஷனில் ஏடிஎம்கே 124 தொகுதியிலையும் டிஎம்கே 100 தொகுதியிலையும் ஜெயிச்சிருந்தாங்க. நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் நிற்கணும்னா உங்களுக்கு 25 வயசு ஆகிருக்கணும். சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்காலம் 5 வருஷம். நம்ம பார்த்துட்டு இருந்தது ஸ்டேட் கவர்மெண்ட். இனிமேல் நம்ம பார்க்க போகிறது சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே ரெண்டு பிரிவு இருக்குது. மக்களவைனா லோக்சபா, மாநிலங்களவைனா ராஜ்யசபா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லோக்சபானா என்னன்னு பார்க்கலாம். லோக்சபாவில் மொத்தம் 545 மெம்பர்ஸ். அது 543 பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். மிச்சம் 2 பேர் குடியரசுத் தலைவர் டைரெக்டாக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் லோக்சபா தொகுதிகள் 39 இருக்குது. ஏன்னா 6 சட்டமன்ற தொகுதிக்கு 1 லோக்சபா தொகுதி ஒதுக்கப்படுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிக்கு 39 லோக்சபா தொகுதி ஒதுக்கியிருக்காங்க. லோக்சபா மெம்பர்ஸை நம்ம எம்பின்னு சொல்லுவோம், அதாவது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். இந்த தேர்தலில் நிற்க 25 வயசு முடிஞ்சிருக்கணும். இவங்களோட பதவிக்காலமும் 5 வருஷம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது லோக்சபா. இனிமேல் நம்ம பார்க்க போகிறது ராஜ்யசபா. இந்த ராஜ்யசபாவில் மொத்தம் 250 மெம்பர்ஸ். அதில் 238 பேரை யார் செலக்ட் பண்ணுவாங்கன்னா, நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்ச எம்எல்ஏ எம்பிஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. மிச்ச 12 பேரை யார் செலக்ட் பண்ணுவாங்கன்னா, நம்ம குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் இந்த 12 பேரை எப்படி செலக்ட் பண்ணார்னா, கலைத்துறை, கல்வித்துறையில், ஏதாவது ஒரு துறையில் பெஸ்ட்டாக இருக்க 12 பேரை கூட்டிகிட்டு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ராஜ்யசபா உறுப்பினர் ஆகணும்னா 30 வயசு ஆகணும். இவங்களோட பதவிக்காலம் 6 வருஷம். லோக்சபாவில் நடுவில் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா கலைச்சிடுவாங்க. ஆனால் ராஜ்யசபா எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை கலைக்கவே மாட்டாங்க. ராஜ்யசபாவில் மொத்தம் 250 பேர். அதில் 1/3 பங்கு 2 வருஷத்துக்கு ஒரு முறை ரிட்டையர் ஆயிடுவாங்க. அவங்க ரிட்டையர் ஆன உடனே அதையும் ஃபில் பண்ணிடுவாங்க. இந்த ராஜ்யசபாவோட தலைவர் யாருன்னா, நம்ம குடியரசுத் தலைவர். அடுத்த லோக்சபா எலெக்ஷன் எப்போ வரப்போகுதுன்னா 2024 மே மாதம் வரப்போகுது. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி பார்த்துட்டோம். என்னோடய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.